குயிக் அலைன்மெண்ட் பற்றி பார்க்கலாம். ஓகே, ஸோ குயிக் அலைன்மெண்ட் அப்படின்ற நேம்லேயே அதனுடைய அர்த்தம் இருக்குது. குயிக்காக எப்படி அலைன் பண்ணுறது, ஷேப்ஸ் இருக்குது பாருங்களேன், ஒரு ரெண்டு ஷேப்ஸ் இருக்குன்னா அந்த ஷேப்ஸை வந்து நீங்கள் வந்து அலைன் பண்ணிக்கலாம், ஃப்ரண்ட் அண்ட் பேக் பண்ணிக்கலாம், லெஃப்டில் மூவ் பண்ணலாம். அது மாதிரி ஹரிசாண்டல் இருக்குது பார்த்திங்களா, அந்த ஸ்பேஸ் இப்போ ரெண்டு ஷேப்ஸுக்கு இடையில் ஈவனான ஸ்பேஸோடு அது என்ன பண்ணும், மூவ் பண்ணிக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மல்டிபிள் ஷேப்ஸை ஒரே ஷேப்ஸாக மாற்றணும், தட் மீன்ஸ் குரூப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அலைன்மெண்ட்லாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ குயிக் அலைன்மெண்ட்டில் ஃபர்ஸ்ட் இன்சர்ட் போயிட்டு ஆப்ஜெக்ட், ஓகே, எனி ஷேப்ஸ், ஓகே, நான் ஜஸ்ட்டு ட்ரா பண்ணிக்கிறேன், ஷேப் ஃபார்மேட்டில் எனி கலர். நெக்ஸ்ட்டு அதே இன்சர்ட்டில் எனி ஷேப்ஸ், ஓகே, நான் ரெக்டாங்கிள் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ ஜஸ்ட் இதை ஸ்மால் பண்ணிக்கோங்க, அதுக்கு ஒரு கலர் ஏதாவது நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, எனி பிளாக் ஆர் சம்திங். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இதை அலைன்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் இந்த ஆப்ஜெக்ட் ரெண்டையுமே செலக்ட் பண்ணலாம், ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா இந்த மவுஸ் அப்படியே ட்ராக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், செலக்ட் பண்ணலாம். ஸோ ஃபுல்லாக ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா அந்த டெக்ஸ்ட்டும் என்ன ஆயிரும், டோட்டலாக செலக்ட் ஆயிரும். இது ஈஸி மெத்தட். ஓகே, ஸோ இப்போ நான் ரெண்டு ஆப்ஜெக்ட் மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன், ஹோம் மெனு, அரேஞ்ச், இதில் அலைன் இருக்குது பாருங்களேன். இப்போ லெஃப்ட் கொடுத்தேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ரெண்டுமே ஈக்குவலாக லெஃப்ட்டுக்கு வந்துருச்சிங்களா, அதே மாதிரி சென்டர் கொடுத்தேன் அப்படின்னா சென்டர் வந்துடும். ஸோ நான் பாருங்கள், நான் வந்து ஈவனாக வைக்கலை, பட் ஒரு கொஞ்சம் கிராஸ் மெத்தடில் வச்சுருந்தேன், ஆட்டோமேட்டிக்காக அதுவே என்ன பண்ணிக்கிச்சு, குயிக்காக அலைன் பண்ணிடுச்சு. ரைட் அப்படின்னா ரைட். ஓகே, ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், அலைனில் டிஸ்ட்ரிபியூட் ஹரிசாண்டல் அப்படின்னா ஹரிசாண்டல் மெத்தடில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுச்சிங்களா. ஸோ இது ரெண்டு ஸ்பேஸும் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈவனாக இருக்கும். ஓகே, ஸோ அதே மாதிரி வேர்டிக்கல் அப்படின்னா உங்களுக்கு வேர்டிக்கல் மெத்தட் இருக்குது பார்த்தீங்களா, அது ரெண்டுலேயுமே ஆட்டோமேட்டிக்காக அரேஞ்ச் பண்ணிக்கோ. ஓகே, இதை நீங்கள் இன்னும் நல்லா பார்க்கணும் அப்படின்னா இதை நான் வந்து பக்கத்தில் வச்சிடுறேன், அலைன் போயிட்டு ஹரிசாண்டல், சி வேர்டிக்கல்னு சொல்லும்போது கரெக்டாக வேர்டிக்கலில் அரேஞ்ச் பண்ணிக்கும். ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதில் பார்த்துக்கலாம். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் இருக்குது இல்லைங்களா. இப்போ யா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரெக்டாங்கிள் முன்னாடி இருக்குது, ஜஸ்ட்டு பேக் கொடுத்தீங்கன்னா பேக், ஃப்ரண்ட் கொடுத்தீங்கன்னா ஃப்ரண்ட், அந்த மாதிரி. ஓகே, அதே மாதிரி தான் ஃபார்வர்ட் அண்ட் பேக்வேர்டும் த சேம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மெயினாக பார்க்க போகிறது, இப்போ இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்டும் எனக்கு ஒன்றா வேணும் அப்படின்னா ஜஸ்ட்டு ரெண்டு ஆப்ஜெக்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு ரேஞ்சில் போய் குரூப் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட் என்ன ஆயிரும், நம்மளுக்கு குரூப் ஆயிரும். ஸோ எங்கே மூவ் பண்ணாலும் அந்த ஆப்ஜெக்ட் ரெண்டுமே உங்களுக்கு மூவ் ஆகும். ஓகே,